சுவை தேடும் சுற்றுலாவில் நம்ம அடுத்த பகுதியா பொங்கலுக்கான இன்னும் ஒரு 5 உணவுகளை பார்க்க போறோம். அடுத்தது சேனைக்கிழங்கு வறுவல். சேனைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு விசில் அளவுக்கு வேக வச்சுக்கிறேன். தோலை உரிச்சிட்டு நீள வாக்கில் வெட்டி வச்சிடலாம். அதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி, கால் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு விட்டுறலாம். மத்த காயெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அவியல் பால்கறி எல்லாமே கொஞ்சம் காரம் இல்லாம இருக்கும். இது நல்லா நம்ம கார சாரமா செய்யலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கடாயை அடுப்புல வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு மசாலா போட்டு வச்சிருக்கிற அந்த சேப்பங்கிழங்க அதுல போட்டுடலாம். குறைவான தீல வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்படி தனித்தனியா பிரிச்சு விட்டுடலாம். நல்ல முருகலா வேகட்டும். நல்ல முருகலா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பார்க்கவே தெரியுது இல்ல காரசாரமா இருக்குன்னு. இந்த சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வளவளப்பா தான் இருக்கும், அதனால நல்ல காரம் போட்டு செய்யும் போது நல்ல மொறுமொறுப்பா நல்லா இருக்கும். இப்போ நமக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் தயாராயிடுச்சு. இன்று நம்ம பார்க்க போற அடுத்த உணவு சிறுகிழங்கு பொரியல். இந்த சிறுகிழங்கு இல்லாம தென் மாவட்டத்துக்காரங்களுக்கு பொங்கல் கண்டிப்பா இருக்காது. பொங்கல்ல நம்ம வந்து கண்டிப்பா சிறுகிழங்க பயன்படுத்திக்குவோம். சிறுகிழங்க அவிச்சு உரிக்க கூடாது. ஒரு துணியில போட்டு அடிச்சோம்னா அந்த தோல் உறிஞ்சிடும், இல்லைன்னா துணி வச்சு உரிச்சு எடுத்துடலாம். அவிச்சு உரிச்சோம்னா அதனோட சுவையே போன மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாம். அதுல வெட்டி வச்சிருக்கிற சிறுகிழங்க போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், வேகட்டும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். தண்ணி சுண்டி வருது. இப்போ சிறுகிழங்கு வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான மிளகாய் பொடி நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமா வேணும்னா நம்ம அதுக்கு ஏத்தபடி மிளகாய் பொடியை போட்டுக்கலாம். தேங்காய், சீரகம், வெங்காயத்தை 1-2 அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சுடலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு ஆகா, இப்போ சுவையான சிறுகிழங்கு பொரியல் தயாராயிடுச்சு. இத அவியல்ல போடுவோம், குழம்புலையும் போடுவோம், ஏன் குருமா வச்சு கூட சாப்பிடுவோம். அவ்வளவு சுவையா இருக்கும். இப்போ நமக்கு சிறுகிழங்கு பொரியல் தயாரா இருக்கு. அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போற உணவு உருளைக்கிழங்கு பால்கறி. இதுவும் நெல்லைக்காரங்களோட சூப்பர் சைடிஷ்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமைகள்ல முக்கிய நாட்கள்ல இந்த உருளைக்கிழங்கு பால்கறி கண்டிப்பா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சு வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/2 டம்ளர் பால், வெங்காயம் 1 வெட்டி வச்சிருக்கேன், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், 1 துண்டு இஞ்சிய சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், 1 பழுத்த தக்காளிய வெட்டி வச்சிருக்கேன், கருவேப்பிலை வச்சிருக்கேன், தேங்காய் எண்ணெய் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதோட தேங்காய் கொஞ்சம் அதிகமாவே அரைச்சு இதுல வச்சுக்கணும். இப்போ செய்ய தொடங்கிடலாம். முதல்ல கடாய அடுப்புல வச்சுட்டு தேங்காய் எண்ணெய ஊத்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுடலாம். அதோட நம்ம 2 பச்சை மிளகாய போட்டுக்கலாம். சின்னதா வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய தக்காளிய, நல்ல பழுத்த தக்காளிய வெட்டி வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கணும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சு வச்சிருக்கிற 1/2 முடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். அந்த அரைச்சு வச்சிருக்கிற கலவைய இப்போ சேர்த்துடலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் நமக்கு உப்பு தேவையா இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கொதி வரட்டும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கிற போது வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க, கீழே வரைக்கும் அவ்வளோ வாசனையா இருக்குன்னு. நல்ல வாசனையா இருக்கும் இந்த பால்கறி. இதோட தேவை இருந்தா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்காக வச்சிருக்கிற 1/2 கப் கெட்டி பாலையும் இதோட சேர்த்துடலாம்.
உருளைக்கிழங்கு பால் பொரி தயாராயிடுச்சு. கொத்தமல்லி தூவிடலாம். அதிக காரம் இல்லாம ரொம்ப சுவையா இருக்கும் இந்த பால் கறி. விருந்துல வத்தக்குழம்பு சாப்பிடும் போது இல்ல ரசம் சாப்பிடும் போது இதை எடுத்துக்கிட்டோம்னா சுவையோ சுவை. பால் கறி நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்தது அம்மா செய்ய போற உணவு மாங்காய் ஊறுகாய். எச்சில் ஊறும் உடனடி மாங்காய் ஊறுகாய். சொல்லும் போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுது. மாங்காய தோல் சீவி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல கடாய வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு கால் கப் அளவு ஊத்திக்கிறேன். ரெண்டு காஞ்சி மிளகாயை கிள்ளி போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு அதை அப்படியே வச்சிடலாம். மாங்காய் துண்டுகளை ஒரு கிண்ணத்துல போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதோட போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா புரட்டி விட்டுறலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறோம்ல அந்த கலவையோட நம்ம மாங்காவை கலந்து வச்சிருக்கிற கலவைய சேர்த்துடலாம். அருமையான 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தயாராயிடுச்சு பொங்கலுக்கு. ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் மாங்காய் நறுக்குன்னு தான் இருக்கணும். இப்போ எச்சு ஊறுது. கடுகு உளுந்தம்பருப்பு கூட மாங்காய் ஊறுகாய் நமக்கு தயாராயிடுச்சு. சூப்பராக இருக்கு. சரி, அடுத்தது நம்ம பொங்கல் விருந்தில் என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் தயாராயிடுச்சு. நெல்லை விருந்தில் முதல்ல இடம்பெறது ஒன்று, அது நம்ம முதுக்குவத்தல்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இலையில் வைக்கிறது. உப்பு வச்சுட்டு இந்த முதுக்குவத்தல் 2 வைப்பாங்க. அதையும் வறுத்து எடுத்துடலாமா, அப்பளத்தையும் பொரிச்சிடலாம். அப்பாடா, 9 வகை கறி காய்களோட வத்தல் அப்பளத்தோட இன்றைய பொங்கல் உணவு தயாராயிடுச்சு. நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுங்க. சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிட்டுங்க.